வணக்கம். இந்த பதிவு தேங்காய்ப்பால் அதனுடைய ஏற்றுமதி வாய்ப்புகளை பற்றியது. யுஎஸ் யூரோப்பிலலாம் வந்து சமீப காலமாக தேங்காய்ப்பாலுக்கு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு டிமாண்டை நல்லா பயன்படுத்துகிறது யாருன்னா, சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அதாவது தாய்லாண்ட், ஃபிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகள் நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2027க்குள்ளே இந்த தேங்காய் பால் இண்டஸ்ட்ரி மட்டுமே 2.9 பில்லியன் டாலர் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு யாருக்குன்னா, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது ஒரு 1/2 ஏக்கர் வச்சுருப்பாங்க, 2 ஏக்கர் வர ஏதோ எல்லாருமே வந்து வயல் இருந்தாலும் பக்கத்துலேயே வந்து ஒரு தென்னை மரத்தெல்லாம் எல்லோரும் சேர்ந்து இதை ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அந்த ஒரு பேனர் கீழே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அவங்க வந்து இந்த தேங்காய்ப்பால் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நான் பிளான்ட்டை வந்து அவங்க போட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதில் ஒரு என்கரேஜிங் சமாச்சாரம் என்னென்னா, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த விமன் பேஸ்டு எஃபிஓன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த உழவர் பெண் உழவர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த பிளான்ட் போடுறதுக்கு 100% கிராண்ட்டும் வந்து இப்போ அரசாங்கத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன நமக்கு ஒரு முக்கியமானது என்னென்னா, ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் தேங்காயினுடைய விலை அதிகமாகிறதுனால நமக்கும் இந்தியன் கோக்கனட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட சேம் லெவலில் இருக்கிறதுனால இந்தியன் கோக்கனட்டுக்கு இனிமேல் ஒரு நல்ல ஒரு கிராக்கி இருக்கும். குவாலிட்டியிலையும் சரி விலையிலையும் சரி நல்ல ஒரு நம்ம நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால இது இந்த தேங்காயை விற்காமல் மதிப்பு கூட்டி தேங்காய் பாலாக கொடுத்தா அதுக்கு ஒரு நல்ல ஒரு விலை கிடைக்கும். இந்த தேங்காய் பால் வந்து கொடுக்கும்போது எப்படி விற்கிறாங்கன்னா, பவுடராக விற்கிறாங்க, லிக்விடாக விற்கிறாங்க, டெட்ரா பேக்கில் லிக்விடாக விற்கிறாங்க, அடுத்து க்ரீமாகவும் விற்கிறாங்க. இப்போதைக்கு இந்தியாவிலேருந்து போகிற தேங்காய் பால் துபாய், யுஎஸ், ஸ்ரீலங்காவுக்கு தான் போகுது. ஆனால் மார்க்கெட் லீடர்ஸ் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தோனேஷியா, தாய்லாண்ட், ஃபிலிப்பைன்ஸ். ஒரு 300 லிட்டர் ப்ராசஸ் பண்ணுற பிளான்ட்டை வந்து ஒரு 20 லட்சத்தில் அமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்கிறது. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து எஃபிஓவாக அவங்கள ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு டிமாண்டை அவங்களால நல்லாவே பூர்த்தி பண்ண முடியும். அதனால் எதிர்காலம் வந்து இந்த மாதிரி வந்து தேங்காய் பாலுக்கு உற்பத்திக்கு பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.